நீங்கள் நாளைக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் யோசிச்சுட்டு சாப்பிடுங்க. நான் ஏன் இவ்வளோ மாத்திரை டெய்லி சாப்பிட வேண்டியது இருக்குது? இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ட பிறகு எனக்கு ஏன் நிரந்தர தீர்வு கிடைக்கல? இவ்வளோ மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய காரணம் என்ன? இந்த மூணு கேள்வி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பதில் கிடைக்கும். என்ன பதில் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டுருக்கக்கூடிய எல்லா மாத்திரைகளையும் நிரத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவு சரியான விகிதத்தில் நீங்கள் சாப்பிடாததுனால தான் இப்போ நீங்கள் எவ்வளவு மாத்திரைகளையுமே உங்களுக்கு சாப்பிட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவை சரியான விகிதத்தின்படி, எவ்வளோ நல்ல கொழுப்பு, எவ்வளோ விட்டமின் சத்து, எவ்வளோ இனிப்பு பொருட்கள், எவ்வளோ தாது பொருட்கள், எவ்வளோ புரோட்டீன் சத்து, இந்த விகிதத்தின்படி, பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் பிளான், கரெக்டான விகிதத்தின்படி நீங்கள் சாப்பிட்டாலே நீங்கள் இப்போ சாப்பிட்டுருக்க வேண்டிய மாத்திரைகளை என்ன பண்ணலாம், படிப்படியாக குறைச்சி நிறுத்திடலாம். அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் மாத்திரைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யோசித்துட்டு அப்புறமா மாத்திரைகளை சாப்பிடுங்க, சரியா? அப்போ உங்களுக்கே பதில் கிடச்சிரும். ஐ டாக்டர் ஷீபன் கிவ் பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் பிளான். ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். ஸோ பேலன்ஸ்டு ஹோம் ஃபுட் டயட் பிளான் இஸ் த கீ டு ஸ்டாப் ஆல் யுவர் டேப்